அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, தௌஹீத் எழுச்சி மாநாடு ஏன் என்பதை விளக்குவதற்காக இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த பொதுக்கூட்டமே ஒரு தௌஹீத் எழுச்சி மாநாடாக அமைந்திருக்கிறது. அப்படியானால் அந்த மாநாடு எத்தகைய எழுச்சி பெற்றதாக இருக்கும் என்பதை நம்மால் இப்போது ஊகிக்க முடிகிறது. அல்லாஹ் அதற்கு அருள் புரிய வேண்டும். தௌஹீத் எழுச்சி மாநாட்டை சொல்வதற்கு முன்னால், தௌஹீத் உண்மையிலே எழுச்சி பெற்றிருக்கிறதா என்று வரலாற்றை சொல்வதற்கு உரிய தகுதியான ஒரே இடம் இந்த ராஜகிரி தான். ஏனென்று சொன்னால், 1984 சிறுக்குடைய கேந்திரமாக கோட்டையாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அனாச்சாரங்களையும் விதத்துகளையும் சப்ளை செய்யும் இடமாக இருந்தது இந்த தஞ்சை மாவட்டம். எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், தஞ்சையில 1984 ஆற்றங்கரை பள்ளிவாசலுக்கு அருகில் உள்ள திடலில வலிமார்கள் மாநாடு என்று ஒரு மாநாடு போட்டார்கள். அதுதான் தௌஹீத் வரலாற்றுக்கே ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அது என்ன வலிமார்கள் மாநாடு? தமிழகத்தினுடைய ஜமாஅத் உலமா சபை நடத்துகிற மாநாடு. மார்க்க அறிவு இல்லாத மூடர்கள் நடத்தல. அதை நடத்தினவங்க யார் என்று கேட்டால், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து உலமாக்களுக்கும் ஒரு சபை இருக்கிறது இல்லையா, அந்த சபை நடத்துகிறது இந்த மாநாட்டை. அந்த வலிமார்கள் மாநாட்டிலே என்ன கருத்து மெசேஜ் வைக்கிறார்கள் என்று சொன்னால், நாம வலிமார்கள்ட்ட தான் கேட்கணும். இதான் மெசேஜ். அல்லாஹ்விடத்தில் கேட்கவே கூடாது. இன்னைக்கு இப்படி பேச இயலுமா? எப்படிப்பட்ட எழுச்சி எனக்கு வந்திருக்கு பாருங்க. அன்னைக்கு பேசுகிறார்கள், யார் பேசுறா? வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்திலிருந்து என் பேரை கொண்ட ஒரு ஆளு, பிஎஸ்பி ஜெயினுல் ஆபிதின் ஒரு ஆளு, வேலூர் ஷபீர் அலின் ஒரு ஆளு, கலந்தர் மஸ்தான் ரஹ்மான் ஒரு ஆளு, ரஹ்மானின் ஒரு ஆளு, மறுமலர்ச்சி ஆசிரியர் யூசுப் ஒரு ஆளு, முஸ்லீம் லீக்குடைய தலைவர் அப்துல் சமத் ஒரு ஆளு, அது போக யூசுப் அன்சாரி, அப்துல் கனின், பெரிய 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 உலமாக்கள் தமிழகத்தில் எங்களுக்கெல்லாம் கல்வி கற்றுத்தந்த, நாங்கள் 7 ஆண்டுகள் மண்டியிட்டு படித்தோமே அந்த உலமாக்கள் எல்லாம் கூடி மக்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடாது, உங்கள் கோரிக்கைகளை அவுளியாக்கள் தான் கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேட்கறதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. நீங்க அவுளியாக்க கேட்டீங்கன்னா அவங்க நேரம் பார்த்து அல்லாட்ட உங்களுக்கு வாங்கி தந்துருவாங்க. இந்த கருத்தை சொல்லி கடுமையான முறையில் சிறுக்கை போதிக்கிறார்கள் அந்த மாநாட்டில். நாங்களும் இது மாதிரி உங்களை மாதிரி பார்வையாளராக போய் அங்க உட்கார்ந்துருக்கிறோம். ரத்தம் கொதிக்கிறது. இவர்கள் மார்க்கம் கற்று அறிஞர்களா? மக்களுடைய விருப்பம் போல மார்க்கத்தை வளைக்கக்கூடியவர்களா? இன்றைக்கு தர்காக்களில் கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை பார்க்கிறோம். ஏகத்துவ கொள்கை குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய இவர்கள் ஊமை சாமியார்களாக இருந்தாலும் மன்னித்து விடலாம். அந்த அனாச்சாரத்தையே பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி ரத்தம் கொதிக்கும்? ஒரு ஏகத்துவவாதிக்கு எப்படி கொந்தளிக்கும்? அந்த மாதிரியான ஒரு கொந்தளிப்பான நிலைக்கு நாங்கள் 3-4 பேர் ஆளானோம். அவ்வளவு பெரிய மக்கள் திரள்ல கோபம் வந்தது 4 பேருக்கு தான். பேசக்கூடிய பேச்சாளர்கள் ஒரே ஒரு ஆள் சரியாக பேசினார், மறுமலர்ச்சியுடைய ஆசிரியர் நாவலர் யூசுப் சாஹிப் அவர்கள். நீங்கள் எதற்கு மாநாடு நடத்துகிறீர்கள் அழகாக கேட்டார். பள்ளி வாயில்கள் காலியாக கிடக்கின்றன, அதற்கு மக்களை அழைப்பதற்கு மாநாடு நடத்த வேண்டிய நீங்கள் தர்காவுக்கு போக சொல்லி மாநாடு நடத்துகிறீர்களா? அன்றைக்கு நாங்கள் நாகூர் தர்காவுக்கு முன்னால் இது கூடாது என்று பேசி அடி வாங்கி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உலமாக்கள் அதற்கு மீண்டும் அழைப்பு விடுகிறீர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்த அந்த கூட்டத்திலேயே மார்க்கத்தை 7 வருஷம் படிக்காத இந்த மறுமலர்ச்சி ஆசிரியர் மாத்திரம்தான் தௌஹீத சொன்னார்.
இந்த உலமாக்களுடைய சந்தர்ப்ப வாதத்தை தோளுத்தி காட்டினார். பாக்கி எல்லாம் சிறுக்கை பேசினார்கள். பேசி முடிந்த உடனே நாலு பேர், யார் நாலு பேரு? நான் ஒரு ஆளு, என்னுடைய கூட பிறந்த அண்ணன் ஏ சலாவுதீன் அவர்கள் ஒரு ஆளு, சங்கரமந்தர் சிராஜிதீன்கிற ஒரு சகோதரர், நீலூரை சேர்ந்த மன்சூர் என்று ஒரு ஆளு, இவ்வளவுதான். அந்த மாநாட்டிலேயே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. நேர போன பேசினவர்த்த, ஏயா இந்த மாதிரி பேசுறிய, குரானை தூக்கி குழியில வச்சு அடக்கம் பண்ற மாதிரி பேசுறிய, நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை எல்லாம் சாவுமணி அடிச்சு இப்படி ஒரு நச்சுக்கருத்தை பரப்புறிய என்று நாங்கள் சண்டை போடுறோம் மேடை ஊட்டி இறங்கணும்னு. ரவுண்டு கட்டி அடிக்காத குறை வெறுத்திட்டாங்க, வெளியேற்றிட்டாங்க. எங்க நாலு பேரையும் அந்த திடல்ல இருந்து என்ன செய்யறாங்க? வெளியேற்றுறாங்க. அவ்வளவு பெரிய, இப்ப நீங்க கூடி இருக்கிறீர்களே, இது போல இன்னும் ஒரு மடங்கு கூட்டம். அவ்வளவு பெரிய கூட்டத்தில் தௌஹீத் எத்தனை பேரு? நாலே நாலு பேர், வெறும் நாலு பேர். ஆனால் எனக்கு அடங்கல. அந்த மாநாட்டிலிருந்து வந்த உடனே ஒரு நாடகம் அரங்கேறியது என்று சொல்லி, அதான் முதல் யுத்தம். இந்த உலமாக்கள், மார்க்கத்தை கற்றவர்கள், சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்துச் செல்ல கடமைப்பட்டவர்கள், சமாதிகளை வணங்கி நிரந்தர நரகத்திற்கு இந்த மக்களை அழைத்தார்களே, அந்த மாபாதக செயலுக்கு எதிராக சங்கர மந்தல்ல இருந்து ஒரு பிரசுரத்தை போடுகிறோம். என் சொந்த பேர்ல, என் பேர்ல போடுறேன். போலியா ஒரு அமைப்பு பேரை போட்டு போடல. அந்த நோட்டீஸ்ல என்ன, 16 பக்கம் நோட்டீஸ், அதுல குறிப்பிடுற அவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் என்ன, எப்படியெல்லாம் பைத்தியகார்த்தனமாக இருக்கிறது என்று அவங்களுடைய ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டிக்காட்டி, இவங்கெல்லாம் மார்க்கத்தை படிச்சிருக்கிறாங்களா, அல்லது மதரசாக்கள்ல படிச்சாங்களா, அல்லது மடாலயங்கள்ல போய் படிச்சுட்டு வந்தார்களா என்று ரொம்ப காரசாரமாக. அப்போலாம் கொஞ்சம் இலக்கியம் நடையா எழுதக்கூடிய வழக்கம் இருந்தது, இப்ப அதெல்லாம் கிடையாது. சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும், பேசணும்னு வந்துட்டோம். அந்த காலத்தில் அப்படி ஒரு காரசாரமாக எழுதி ஒரு நோட்டீஸை வெளியிட்டோம். வெளியிட்ட உடனே உங்க ராஜகிரிக்கு பக்கத்தில் மடுத்தூரா, மடுத்தூரா, உளுத்தூரா, மடுத்தூர், அது அந்த ஊர்ல இருந்து அங்க ஒரு பெரிய உலமா, அவதான் இதுக்கு சூத்திரதாரி. எதுக்கு இந்த 84 வழிமார்கள் மாநாட்டில் முக்கியமான காரணகர்த்தாவை இருந்தாலே யாரு? அவர் தான். இந்த நோட்டீஸ் தமிழ்நாடு பூரா அடிச்சு, சொந்த செலவு அடிச்சு நான் பரப்பி விட்ட உடனே கொந்தளிச்சு போய், இங்கிருந்து ராஜகிரியில இருந்தா முதல் எதிர்ப்பு வருது. அதுதான் ராஜகிரி எழுச்சிக்குரிய ஊர் நான் சொல்றேன். என்ன வருது? நம்ம நோட்டீஸுக்கு பி ஜெயினுல்லாபதீன் என்ற பைத்தியக்காரனுக்கு பதிலடி. தலைப்பு, நான் நோட்டீஸ் போட்டேன்ல, அதுக்கு வந்து பதிலடி கொடுக்கறாங்க. நான் நோட்டீஸ்ல என்னடா பதிலடி பார்த்தா, நான் சுட்டி காட்டின ஒரு ஆயத்துக்கு பதில் இல்ல, நான் சுட்டி காட்டின ஒரு ஹதீஸுக்கு பதில் இல்ல. என்ன எழுதுக்கு தெரியுமா? கிறுக்கேன், கற்பேன், இதுதான் பதிலடி. இது பதிலடியா? அரே, நான் என்ன கேள்வி கேட்டிருக்கிறேன்? நான் அந்த கேள்வியில ஒரு கேள்விக்கு பதில் இல்ல. என்ன இருக்கு? இவனை பள்ளிவாசல்ல ஏத்தாதீங்க, இவன் எங்க வந்தாலும் அடிங்க, இவன் ஒதுங்க, அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாண்டு திட்டுறதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. அது எப்படி வெளியிடப்படுது? உங்க ஊருடைய அட்ரஸை போட்டு அந்த உலமா இருக்கார்கள, இப்ப இருக்காரா இல்லையான்னு தெரியல, இருக்காரா, அவராக்கு இன்னைக்கு தூண்டி விட்டு இந்த வேலையை செஞ்சார். அவர் தலைமையில 25 பெரிய பெரிய தலப்பாக்களை கூட்டிக்கிட்டு சங்கர மந்தல்ல வந்து இறங்குறாங்க. நாங்க ஒரு மதரசாவை ஓதி கொடுத்துட்டு இருக்கிறேன். சங்கர மந்தல் மதரசாவில் ஓதி கொடுத்த காரணத்தினாலதான் இந்த மாநாட்டுக்கு கூட போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த நிர்வாகிகளை எல்லாம் சந்திச்சு இவனை வெளியேற்றணும், உலமாக்களை கேவலப்படுத்திட்டான், எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லணும், இல்லைன்னா வெளியேற்றுங்க, மதரசாவுக்கு நீக்குங்க அப்படின்னு வந்தாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்த சங்கர மந்தல்ல நாம ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் இருந்து பிரச்சாரம் பண்ணி இளைஞர்கள் எல்லாம் நம்ம கருத்தின் பக்கம் நிறைய பேர் வந்திருந்தார்கள். அப்படியெல்லாம் எளிதாக நம்மளை தூக்கி போடக்கூடிய நிலைமை அன்னைக்கு இருக்கல. அதனால நிர்வாகம் வந்து அவங்க பாடத்தை ஒழுங்கா நடத்துறாங்க, இதுல அவங்க விஷயமா நீங்க தலையிட வேணாம்னு சொல்லி அனுப்பி முகத்துல கரிய பூசிட்டாங்க. அதுக்கு சூத்திரதாரியா இருந்தவன் யாரு? இந்த உங்க பகுதி, இந்த ராஜகிரியில இருந்தா அந்த எதிர்ப்பு முட்டுக்கட்டையே கிளம்புகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே இந்த நஜாத்துன்னு பேர் வச்சது, அடிக்க சொன்னது,
போர்டு வைக்க சொன்னதே இந்த சித்தாந்தம் எல்லாம் உருவானது இங்கதான். எங்க தௌஹீதுக்கு எதிரான சிர்க்குடைய கோட்டையாக திகழ்ந்து பிரச்சார கேந்திரமாக இருந்து பேருக்கு தான் தஞ்சாவூரே தவிர தஞ்சை மாவட்டம் பேர்ல நடந்த அத்தனை சிர்க்கு வெறியாட்டமும் இங்கே இருந்துதான் தலையெடுத்தது. திருப்பந்துருத்தின்னு ஒரு ஊரு, அது உங்க மாவட்டமா நாகை மாவட்டமா? தஞ்சை மாவட்டம் திருப்பந்துருத்தியில வந்து எனக்காக உலமாக்கல் சபை கூடுது. இதுக்கப்புறம் எனக்கப்புறம் இந்த மாதிரி நோட்டீஸ் போட்டு விட்டான், மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான், சங்கர மண்டலம் நீக்க மாட்டேங்கிறாங்க.